வணக்க நண்பர்களே, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, தி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிட்டட்ல வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன பதவிகள் கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, மேனேஜர் ஸ்கீம், இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, டிகிரியில் வந்து வெட்னரி சயின்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக வெட்னரி கவுன்சிலில் வந்து பதிவு செய்திருக்க வேண்டும். சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 37,700 1,19,500 வரைக்கும். கால்டிங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1. அதுக்கு அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேடு 2. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். அதுக்கு அடுத்ததாக டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு முடித்திருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 65,500 வரைக்கும். கார்டுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4. அதுக்கடுத்தாக ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேடு 3. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, டிகிரி இன் எனி டிசிப்ளின். அதுக்கடுத்த மஸ்ட் ஹவ் பாஸ் டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹையர் கிரேடு அண்டு தமிழ் லோவர் கிரேடு அண்டு ஷார்டன் இங்கிலீஷ் ஹையர் கிரேடு அண்டு தமிழ் லோவர் கிரேடு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 65,500 வரைக்கும். கார்டுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1. அதுக்கடுத்தாக வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இருக்க வேண்டும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஸ்கீம், எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேடு 2, ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேடு 3. இதற்கு அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 30. அதுக்கு அடுத்ததாக செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸு. அதுக்கடுத்தாக ஓரல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படித்துடன் எதெல்லாம் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக டிடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி, பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்த்தீங்கன்னா 250. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க்கும் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதற்கு அடுத்ததாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/12/2018. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.